பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளத்திலிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் என்றும் மறவேனே. ஞானத்தை பாலாக்கி எனது பசியை போக்கிய என் தாய் திருமதி பிரியாமணிக்கும் ஆத்யாத்மிக நிதி சேனல் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய பதிவில் கந்தர் அனுபூதியுடைய 11வது பாடலை பற்றி பார்த்தோம். அதை பார்க்காதவர்களுக்காக அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மேலே கார்ட்ஸ்லையும் இப்போது டிஸ்பிளே ஆகும், அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக 12வது பாடலை பற்றி பார்ப்போம். நம்ம மனதை முருகன் வசமாக்க இந்த பாடலை பாராயணம் பண்ணுவது அவசியம். செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படின்ற வரிகளைத்தான் அருணகிரிநாத சுவாமிகள் கந்தர் அனுபூதியுடைய 12வது பாடலா அருளி செய்திருக்கிறார். கந்தர் அனுபூதியுடைய முதல் பதிவிலேயே நான் சொல்லியிருந்தேன், அருணகிரிநாத சுவாமிகள் தன்னுடைய உயிரை துறக்கணும் அப்படின்றதற்காக திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து குதித்தார். அப்போ முருகபெருமான் தான் தன்னுடைய இரு கரங்களால் அருணகிரிநாத சுவாமிகளை காத்து ரட்சித்தார். முருகபெருமான் அருணகிரிநாத சுவாமிகள்கிட்ட சும்மா இரு அப்படின்னு சொன்னார். அருணகிரிநாத சுவாமிகளும் முருகபெருமானே சொல்லிட்டார் அப்படின்றதற்காக ஓராண்டு ஈராண்டு இல்லை 12 ஆண்டுகள் மோன நிலையில மௌனமாவே இருந்தார். அதற்கப்புறம்தான் முருகபெருமானுடைய ஆசியோட திருப்புகள் பாடினார். மகத்துவம் பொருந்திய கந்தர் அனுபூதியை நீங்கள் பாராயணம் செய்து உங்கள் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை மேலெழும்ப செய்து அதை சகஸ்ராதலத்தை அடைய செய்து ஞானமானது உங்களுக்கு உண்டாகணும் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஆத்யாத்மிக நிதியோடு இணைந்து ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவனுடைய பெருமையை பரமானந்தம்னு உணர்ந்து அதில் லயித்து இறைவனுடைய திருவடி அப்படின்ற அணையா விளக்க நீங்கள் அடையணும் நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆத்யாத்மிக நிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை உங்கள் உற்றார் உறவினரோடும் பகிர்ந்து அவங்களையும் முருகபெருமானுடைய மகத்துவத்தை உணர செய்யுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் பகீரதியை தன்னகத்தே கொண்ட வாரசதையோனோட ஆசிர்வாதம் கிடைக்கணும் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். நன்றி. ஓம் நமசிவாய.